ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் இதுவரைக்கும் சில பல ப்ளூடூத் ஹெட்செட் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி எந்த விதமான வீடியோவும் போடல. ஆனால் ஒரு ஸ்டீரியோ மியூசிக் பிளேயரில் நான் ஒரு ஸ்பீக்கரை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் அதோட வீடியோவும் என்னால் போட முடியல. காரணம் என்ன, அது ரொம்ப பழைய மாடல், நான் முன்னாடியே வாங்கிட்டேன். அதனாலே நம்ம சேனலில் போடக்கூடிய முதல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டாக, ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பீக்கராக இருக்கணும், எந்த விதமான குறையும் சொல்லக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீக்கராக இருக்கணும்னு நினச்சேன். அதோட வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு 2 weeks முன்னாடி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், போட் ஸ்டோன் 1500. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000 வருது. போட்டோட வெப்சைட்லேயே அந்த ரேட்டு தான் வருது. பட் 2 weeks முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, 4000 ருபீஸுக்கு சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது 4 days மட்டும்தான் ஆஃபர். உடனே வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் பெருசாகல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் உடனே போஸ்ட் போட்டிருந்தேன், இது நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 4000 ருபீஸுக்கு சேல்ஸ் போட்டுருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வாங்குங்க. அந்த போஸ்ட்டை பார்த்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோனோட ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் இந்த ஸ்பீக்கர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் ஆரோன் வந்து அந்த நபர்கிட்ட வந்து ஒரு ரிவ்யூக்காக கேட்டிருக்கான், அவங்களும் நமக்கு ரிவ்யூவுக்கு தந்திருக்காங்க. அதனால் நான் நினச்ச மாதிரியே போடக்கூடிய முதல் ஸ்பீக்கர் வந்து ஒரு பல்கியான, எந்த ஸ்பீக்கர் இருக்குன்னு நினச்சேனோ அந்த ஸ்பீக்கர் எனக்கு ரிவ்யூவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போட் ஸ்டோன் 1500 பாக்ஸு. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா புதிய மாடல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் முன்னாடியே உள்ள மாடல் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாடல் இருக்குது. பட் இதோட ப்ரைஸும் இதோட வரவேற்பும் பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாகவே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஸ்பீக்கரு. அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்கியாக தான் இருக்குது, உண்மையிலே ரொம்ப பெரிய பல்கியாக தான் இருக்குது. பாக்ஸோட இந்த சைடில் பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 4000 mAh பேட்டரி இதுக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் தான், அப்புறம் இதில் கூகுள் அசிஸ்டன்ட் இது இருக்குது, அப்புறம் TWS ஃபியூச்சர் இதில் இருக்குது. ரெண்டு ஸ்பீக்கர் நீங்கள் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குன்னா இதில் ரெண்டு ஸ்பீக்கர் வாங்கி நீங்கள் TWS நம்ம ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணுற மாதிரியே ரெண்டு ஸ்பீக்கரையும் நம்ம ஸ்டீரியோவாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் பேசிவ் ரேடியேட்டர் இதில் கொடுத்துருக்காங்க, ஸோ பேஸ் எஃபெக்ட் இதில் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் இதோட ரக்டு டிசைன் கொடுத்துருக்கனால கீழே விழுந்தாலும் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது. அப்புறம் இதில் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வெளியில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. முக்கியமாக இது 14 volt ஸ்பீக்கர், ஸோ சவுண்டை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது. அப்புறம் இதில் காலும் அட்டன் பண்ணிக்கலாம், இதில் இன்பில்டாக மைக் இருக்குது. ஓகே, இதோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வீடியோ உள்ளாடியே பார்ப்போம். பாக்ஸ் உள்ளாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி இதெல்லாம் ஓப்பன் பண்ண பாக்ஸ் தான், உங்களுக்காக மறுபடியும் ஒன்னையிலேருந்து செட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இவ்வளோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பீக்கர், இதை தனியாக வச்சுருவோம், வேறு பாக்ஸில் எதுவுமே இல்லை. இந்த குட்டி பாக்ஸ் உள்ளாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராப் ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. இது ஒரு நைலான் மெட்டீரியலில் பண்ணிருக்கனால அந்த ஈரத்தில் எல்லாம் நனைஞ்சா ஸ்மெல் வரும், இல்லை அலர்ஜி ஆகும் அந்த நினைப்பு வேண்டாம். அப்புறம் இதோட அந்த லாக் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, ஸோ ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. பட் இதில் வந்து பவுடர் கோட்டிங் இருக்கனால இதோட பெயிண்ட் வந்து போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணது ஒரு 3 days தான் யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணும்போதே இவ்வளோ போயிட்டு, பட் வரும்போதே என் கையில் வரும்போதே கொஞ்சம் போய் தான் இருந்து. ஸோ இதோட பெயிண்ட் வந்து கண்டிப்பாக போயிடும், ஆனால் ஸ்ட்ராப் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. ஸ்ட்ராப்போட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கனால பைக்கில் இந்த மாதிரி லாக் பண்ணி கூட அவுட்டோரில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பீக்கரோட வெயிட் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டரில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பைக்கில் போகும்போது சரி, அவுட்டோரில் போகும்போது சரி, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டோரில் சவுண்ட் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருங்க. ஆக்ஸ் கேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப க்ளியராக இருக்குது. அதே நேரம் சவுண்டும் குவாலிட்டி எதுவும் மிஸ் ஆகல, ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அப்புறம் ஆனால் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்குது, நீளம் பத்தாது. டைப் சி சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள ஸ்பீக்கர் பலதுலேயே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஏஎஸ்பி போர்ட்டு சார்ஜ் கேபிள் தான் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து டைப் சி சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1 year வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதோட யூசர் மேனுவல் போட் ஸ்டோன் 1500 யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, இதை கண்டிப்பாக ரைட் பண்ணிக்கோங்க, இதில் நிறைய டீட்டெயில் இருக்குது. அப்புறம் ரெகுலராக கொடுக்கக்கூடிய அந்த லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பீக்கர் ஒரு ஸ்ட்ராப்பு, ஒரு ஆக்ஸ் கேபிள், அப்புறம் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், அப்புறம் அதோட யூசர் மேனுவல் கார்டு, அப்புறம் ஒரு 1 year வாரண்டி கார்டு, அப்புறம் ரெகுலராக தரக்கூடிய அந்த லீவ்ஸ் பேப்பர் எல்லாமே. ஸோ பாக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பல்க்கியாகவே இருக்குது, என் கை வந்து கொஞ்சம் பெருசு தான், அதனால் இது பார்க்குறதுக்கு நீங்கள் இது சின்ன ஸ்பீக்கர் நினைக்காதீங்க, நிஜமாவே ரொம்ப பெரிய ஸ்பீக்கர். போட்லேயே இதுதான் வந்து ரொம்ப பெரிய ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கரில். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் டவுன் பண்ணுறதுக்கும் அப்புறம் ப்ரீவியஸ் சாங்குக்கும் இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் அதே மாதிரி தான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட்டு சாங் அடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கும் அதே நேரம் கால் வந்து அட்டன் பண்ணுறதும் கொடுக்கலாம். இதில் இன்பில்ட்டாக மைக் இருக்குது, அது இந்த இடத்துல தான் வரும், அந்த உங்களை யூசர் மேனுவல் கார்டில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதில் வந்து மைக் வரும். அப்புறம் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ரீ வந்து ஓப்பன் ஆகும், இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும், அதுக்கெல்லாம் இந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராப்பை வந்து மாட்ட வேண்டியிருக்கும், இது வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது, கண்டிப்பாக உடையலாம் செய்யாது. அப்புறம் இதோட சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், ஆனால் ஒரு ஹார்டு பிளாஸ்டிக் இது ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது.
அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிளாஸ்டிக் தான், ரேடியேட்டர், பேசிவ் ரேடியேட்டர். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஜேபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அளவுக்கு ஹார்ட் இருக்காது, நல்லா உள்ள வரப்போகும். பட் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அது நல்லது தான். ஏன்னா ஜேபிஎல் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஹாஸ்ட்லி தான். இதை விட சின்ன, அதாவது 20 வாட்ஸ் ஸ்பீக்கர் வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். பட் இந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா ரொம்ப பேஸ் அதிகமான சாங்ஸ் கேட்கும்போது இந்த பேசிவ் ரேடியேட்டர் இந்த சைடு வந்து ஜாயிண்ட் விட்டுருது, கிழிஞ்சிருது, அவ்வளோவுக்கு மெலிசாக இருக்குது. ஆனால் இது வந்து இவ்வளோ ஹார்டாக கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இந்த டேமேஜ் வராதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் மெட்டீரியலில் தான் இருக்குது, நல்லா இருக்குது டிசைன். அப்புறம் இதில் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் நீங்கள் இந்த மாதிரி நிறுத்து வச்சா கூட பேஸ் எஃபெக்ட் வர மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லாயிருக்கு. அப்புறம் இதோட அடியில் பார்த்திங்கன்னா இதோட சார்ஜிங் போர்ட் எல்லாமே இது கடியில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, காரணம் என்னென்னா இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஆகும், அதனால தான் இது வந்து இவ்வளோ டைட்டாக இதை வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் ஒரு ஆக்ஸ் போர்ட் இருக்குது. அப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை நிறைய பேர் இதை மைக்குன்னு நினைக்கிறாங்க, இது மைக்கு கிடையாது, இது ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கு. நம்ம சிம் எஜெக்ட் டூல் பின் இருக்குல்ல, அதை வச்சு இதில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ளூடூத் சரியாக பேர் ஆக மாட்டேங்குதுன்னா இதை கொடுத்தீங்கன்னா மெமரியெல்லாம் எரேஸ் ஆயிரும், அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா இதோட பவர் இன்புட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்புட் பார்த்தீங்கன்னா 5 வால்ட் 2 ஆம்ஸ், அதாவது ஒரு 10 வால்ட் அவுட்புட் உள்ள சார்ஜர் அடாப்டரை இதுக்கு பயன்படுத்திக்கலாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. அப்புறம் இதில் ஒரு 4000 mAh பேட்டரி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 20 வாட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க, டோட்டலாக ஒரு 40 வாட்ஸ் ஸ்பீக்கர் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ சவுண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் இந்த இந்த சைடில் தான் ஸ்பீக்கர் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஒரு ஸ்பீக்கர், இதில் ஒரு ஸ்பீக்கர், ரெண்டு ஸ்பீக்கர் வரும். இந்த ரெண்டு சைடு கிடையாது, இது வந்து பேசிவ் ரேடியேட்டர் மட்டும்தான். இந்த பேஸ் ரேடியேட்டருக்குனால இந்த பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது பேஸ் அதிகமாக வைக்கிற சாங் வைக்கும்போது இறைச்சல் இருக்காது, அந்த இறையிறது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த பேஸ் வந்து கொஞ்சம் கூட எஃபெக்டாக காட்டுறதுக்கும் தான் இந்த பேஸ் ரேடியேட்டர். ஸோ தம்பிங் எல்லாம் இதில் சூப்பராக இருக்கும். அது அப்புறம் இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த கிரில் செட் பார்த்தீங்கன்னா மெட்டல் கிடையாது, முன்னாடி உள்ள போட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டலில் கொடுத்துருந்தாங்க, அந்த சின்ன ஸ்பீக்கர்லையும். அந்த மெட்டலில் கொடுக்குறது நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது என்னென்னா அது வந்து துரு பிடிக்குது சீக்கிரமாக, சின்னதாக ஸ்க்ராச் ஆனாலும் துரு பிடிக்குது. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, ஒரு ஃபைபர் மாதிரி இருக்குது, இது என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக இது துரு பிடிக்காது. ஆனால் ரொம்ப ஹார்டாகவே இருக்குது, கீழே விழுந்தாலும் ஒன்றாகும். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கர் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும், கண்டிப்பாக துரும்பும் பிடிக்காது. சின்னதாக ஏதாவது ஸ்க்ராச் ஆனால் தான் உண்டு இதோட டிசைனில். பட் ஸ்பீக்கரோட பில்டு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆகும். இந்த ப்ளூ லைட் இண்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம், அது பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது வந்து பிளிங் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பேட்டரி பர்சன்டேஜ் 3 லைட் இண்டிகேட் ஆகும். இப்போ 2 பாயிண்ட் தான் இருக்குது, இன்னொரு பாயிண்ட் உண்டு, 3 லைட் இதில் இண்டிகேட் ஆகும். ஸோ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நம்ம மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும், அதே நேரம் நம்ம ஸ்பீக்கர்லையும் பார்த்துக்கலாம். சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி இண்டிகேட்டர் இந்த மாதிரி பிளிங் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் ஆக்ஸ் கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் இண்டிகேட்டர் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறி இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ப்ளே பாஸ் பட்டனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா அவுட்டோர் மோடுக்கு சேஞ்ச் ஆகும். 2 மோட் இந்த ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நீங்கள் இன்டோர் மோடுக்கு போகணுன்னா அதே மாதிரி தான், டபுள் டேப் திரும்ப பண்ணிங்கன்னா இன்டோர் மோடுக்கு போயிடும். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இன்டோர் மோடில் வந்து பேஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், சவுண்டை விடவும் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பேஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ரூமுக்குள்ளாடியோ ஹாலில் வச்சு போடும்போது நமக்கு பேஸ் தான் முக்கியம். ஸோ பேஸ் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே இது நீங்கள் அவுட்டோர் மோடும்போது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, பேஸ் வந்து கம்மியாகுது, இதோட ட்ரபிளும் அதோட ஆடியோ அந்த மியூசிக் எஃபெக்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இன்டோர் மோடுக்கும் அவுட்டோர் மோடுக்கு இதான் வித்தியாசம். அவுட்டோர் மோடு யூஸ் பண்ணும்போது ஃபுல் வால்யூமில் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட பேட்டரி கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது, இன்டோர் மோடில் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரெயின் ஆகுது. அப்புறம் இந்த பாஸ் ப்ளே பாஸ் பட்டனுக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் பட்டனுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது, அது உங்களை யூசர் மேனுவலில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது கரெக்டாக இதை நீங்கள் இந்த சன்லைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு கருப்பாக தெரியும், உள்ளாடி இருக்கிறது தெரியும். இதில் தான் மைக் வச்சுருக்காங்க. மைக்கில் கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்து, நான் 2-3 வாட்டி கார்லேயே இதை மெயின் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணேன், காலும் நிறைய பேசியிருக்கேன். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு இது கிறிஸ்டல் கிளியராகவே இருந்து, பட் நமக்கும் ஸ்பீக்கருக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக கேட்குது. அப்புறம் இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய எந்த ப்ராப்ளமே கிடையாது, ஒரு 15 மீட்டர் வரைக்கும் கனெக்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்து. இதோட சவுண்ட் குவாலிட்டியாக சில சாங்ஸ் எல்லாம் நான் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன். இதோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணால் தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்.
ஃபிரண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கொஞ்சம் வாட்டரை விட போகிறேன். இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ நீங்கள் அதை இதை நீங்கள் ஃபுல்லாக முக்கினாலும் எதுவும் ஆகாது, அதுக்காக ரொம்ப நேரம் வச்சுட்ருக்காதீங்க. ஆனால் இது வாட்டர் ப்ரூஃப் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டெல்லாம் நான் எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னா, இந்த கேண்டில் இப்போ ஸ்ட்ரைட் ஆகியதில்லை. இது நான் சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது அதுலேருந்து ஒரு காற்று வர மாதிரி ரீ வைக்கும்போது ஃபீல் ஆகுது. அது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கிறதுக்காக தான் இந்த கேண்டிலை இப்படி பக்கத்தில் வச்சு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சாங்ஸை ப்ளே பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இதில் பேக்கிங் டேப் போட்டிருக்கேன்னா, கொஞ்சம் ஹெவியான ஐட்டம்ஸை நான் போட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்ம ப்ராடக்ட் கிடையாது, ஸோ ஸ்க்ராச்சஸ் ஆகலாம். அதனால் அவங்க நம்மளை நம்பி தந்திருக்காங்க, ஆரோனோட ஃபேமிலி மெம்பரோடது. ஸோ கொடுக்கும்போது நம்ம அப்படியே கொடுக்கணும், அதுக்காக தான் நான் இந்த டேப் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் என்ன போட போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நான் காயின்ஸ் போட போகிறேன். காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடையாது, ரொம்ப அதிகமாகவே காயின்ஸ் போட போகிறேன். இப்போ சாங்ஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வெயிட் நிறுத்தக்கூடிய அந்த தராசோட படிக்கல், இதை போட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன். இது எதுக்காக நான் டெஸ்ட் பண்ணுறேன்னா, இது JBL உள்ள அந்த ஃப்ளெக்சிபிள் அளவு இதில் கிடையாது. பட் ஆனால் அது எவ்வளோ பெரிய வெயிட் வச்சாலுமே அதை அப்படியே தூக்கி உதற அளவுக்கு இதில் அந்த எஃபெக்ட் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 கிராம். ஐம்பது கிராம் கூட வைக்கிறேன், கிட்டத்தட்ட கா கிலோ, கிட்டத்தட்ட இல்லை கரெக்டாகவே கா கிலோ, 250 கிராம். கூட இன்னும் 100 கிராம் வைக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 350 கிராம். 1/2 கிலோவுக்கு 150 கிராம் தான் கம்மி. இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன். முக்கியமாக அந்த டேப் ஒட்டினது இதனால தான், இதுலேருந்து ஏதாவது ஸ்க்ராச் ஆகிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு தான் இந்த டேப் பெரிய அளவுக்கு இது வந்து அதிர்வு இல்லைனாலும், இது வெயிட்டை பார்த்தீங்கன்னா 350 கிராம். இந்த 350 கிராமும் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் இந்த அளவுக்கு அதிர்வு வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். இது கொஞ்சம் கூட இறையில, சில ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாங்ஸ் எல்லாம் பேஸ் கூட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஒரு சின்ன இறச்சல் இருக்கும், அந்த இறச்சல கம்மி பண்ணுறதுக்கு இந்த ரேடியேட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு சாங்ஸ் எல்லாம் இருக்குது நல்ல சாங்ஸ், இப்போ மூவியில் உள்ளதெல்லாம் போடலாம் நல்ல பேஸ் உள்ளது, பட் அது போட்டால் நமக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வருங்கிறதுனால தான் அது போடல. ஸோ அதனால தான் NCS சாங்ஸ் நான் போட்டுருக்கு. இதை விட அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் எஃபெக்ட் நல்லா இருக்கும். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 4000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் 100% வால்யூமில் நீங்கள் அவுட்டோர் மோடில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2.5 ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் இதில் சார்ஜ் நிற்குது. இந்த ஸ்பீக்கரில் குறையன்னு சொல்கிறதுனா இந்த ஒன்று தான் சொல்லுவோம், அதாவது 100% யூஸ் பண்ணால் தான் ஒரு 3 மணி நேரம் நிற்கு. இதே இது நீங்கள் ஒரு 75% ஒரு 15% வால்யூமில் யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அதுவும் ரொம்ப நேரம் நிற்கும்னு சொல்ல முடியாது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்படின்னா ஒரு 5-6 ஹவர் நிற்குது. 15% யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 7 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக போகும்.
இவங்க பண்ணிருக்க பெரிய ஒரு ஃபால்ட் என்னன்னா 40 வால்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைஸுக்கு இந்த கொடுத்துருக்க ஸ்பீக்கர் சைஸுக்குமே பார்த்தீங்கன்னா பேட்டரி சைஸையும் கொஞ்சம் கூட்டிருக்கலாம். வெயிட் இருக்கு இவ்வளோ வெயிட் இருக்க ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் நினைப்பீங்க இது போதும்னு. இந்த ஸ்பீக்கர் வாங்குறவங்க மேக்ஸிமம் ரொம்ப சவுண்டாக ரொம்ப லவுடாக கேட்கணும்னு நினைக்கிறவங்க தான் கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர் வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பேட்டரி கெப்பாசிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதுக்காக இந்த பேட்டரி ரொம்ப மொக்கைன்னு சொல்ல வரல, நல்லா நிற்குது. ஆனால் ஃபுல் டைமும் 100% வால்யூம்லேயே கேட்குறவங்க அப்படின்னு உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு 2.5 to 3 மணி நேரம் தான் இதுக்கு கண்டிப்பாக பேட்டரி நிற்குது. 70% வால்யூம் வச்சு கேட்பீங்கன்னா ஒரு 4 to 5 hours வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது, ஆனால் இதுவும் ஒரு பெரிய ஃபால்ட்னு சொல்ல முடியாது, ஸ்பீக்கர் ரொம்ப நல்லா தான் இருக்குது. போட் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணலாம்னு அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி பண்ணுறீங்கன்னா நீங்கள் சார்ஜர் அடாப்டரில் இதை நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு இருக்கும்போதே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அவுட்டோரில் வெளியில் எங்கேயாவது பார்ட்டி பண்ணுறீங்க கொண்டு போகிறீங்கன்னா பேக்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு பவர் பேங்கில் இதில் நீங்கள் சார்ஜ் ஒரு 10,000 mAh பேட்டரி உள்ள ஒரு பவர் பேங்கே போதும். அதை போட்டுட்டு சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும். ஸோ சார்ஜ் நிற்கிறதுல ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. இது அவுட்டோரில் ரொம்ப ரொம்ப நல்ல சவுண்டாக இருந்து, ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரியே இல்லை, ஏதோ ஹோம் தேட்டரில் போட்டிருக்க மாதிரி இருந்து வெளியில் அவ்வளோக்கு சவுண்ட் இருக்குது. 100% யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு 3 hours தான் நிற்கும் சார்ஜ், அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி இதில் எந்த பிரச்சனை இல்லை. அதே நேரம் இதில் சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஒரு 3 to 3.5 hours சார்ஜ் ஏற டைம் ஆகுது. நீங்கள் ஃபுல்லாக இதை ட்ரைன் பண்ணி கட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 3.5 hours ஆகும் இது ஃபுல்லாகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ஸ்பீக்கரோட ஃபுல் ரிவ்யூ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இப்படி ஒரு ஸ்பீக்கர் தான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, நான் ஆர்வம் ட்ரை பண்ணனால தான் எனக்கு கிடச்சிது ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் இது கையில் எடுத்து யூஸ் பண்ணதில்லை. யூஸ் பண்ண அப்புறம் இன்னும் அதிகமாக வாங்கணும்னு எனக்கு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது, கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 7000 rupees அதிகமாக அந்த டைமில் அந்த ரேட்டில் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொருள் கூட கிடைக்குது, ஆஃப்லைனில் வேணாலும் ஆஃப்லைனில் வாங்கிக்கலாம். பட் பார்த்திங்கன்னா 7000 rupees இது ஒர்த்தானு பார்த்தீங்கன்னா உங்களோட காசு இருக்குது, மணி எனக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் நல்ல ஸ்பீக்கர் வேணும்னா இது வாங்கிக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு 5000 வரைக்கும் இதுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், ஏன்னா அவ்வளோ ஒர்த் இருக்குது. போட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாலே இந்த JBL சோனி இதுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது சேம் அதே அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் குவாலிட்டி இதில் கிடைக்கும், பட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு மற்ற ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா. பட் இந்த ஒரு ஸ்பீக்கர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த போட் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வச்சுருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபராக பிக் பில்லியன் டேஸ் பிக் சேவிங் டேஸ்லாம் ஆஃபர் விடுறாங்க, 4000 விடுறாங்க, 3500 கூட இது சேல் பண்ணியிருக்காங்க. நான் சர்ச் பண்ணப்போ அப்படி இருக்குது, நிறைய பேர் அந்த ரேட்லையும் வாங்கியிருக்காங்க. ஆனால் மற்ற டைம் அதிகமான டைமில் பார்த்தீங்கன்னா 6999 அந்த ரூபீஸுக்கு தான் இது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மணி ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த ரேட்டுக்கு வாங்கலாம். இல்லைனா இதை வந்து ஆட் டு கார்ட்டில் போட்டுவீங்க, அப்பப்போ அடிக்கடி இதை ஆஃபர் விட்டுட்டே இருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க எப்போ ஆஃபர் விடுதோ அப்போ நீங்கள் இதை ஒரு 4000 to 5000 உள்ளாடி இதை வாங்கினீங்கன்னா இது கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போட் ப்ராடக்ட் நிறைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னே ஒரு போட் சின்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. பட் அது பேட்டரி ரொம்ப நல்லா நின்று இது பார்த்தீங்கன்னா 40 வால்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால அது இருக்காது. 4000 mAh பேட்டரி பெருசாக தெரியலாம், பட் இந்த பவருக்கு இந்த பேட்டரி போதாது. கண்டிப்பாக ஒரு 6000 mAh பேட்டரி அது இதுக்கு கொடுத்துருக்கணும், அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு ஒரு பவர் பேங்க் இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டாலே போதும், ஒரு எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வரும்.